விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்திய நத்தியாஸ்தீரமுபாகத்தோ விடத்தில் விமலே நிர்மலமான பிரபாத்தே காலையில் அறிந்தமாவ் சத்ருத்வம்சக்கர்கள் இருவர் ஆஹ்னிக்கம் தினக்கடமையை கிருத்வா செய்து விஸ்வாமித்ரம் விஸ்வாமித்திரரை புரஸ்கிருத்திய முன்னிட்டு கொண்டு நத்தியாகா நதியினுடைய தீரம் கரையை உப்பாகத்தோ சேர்ந்தார்கள் அவ்விடத்தில் நிர்மலமான காலையில் துவம்சகர்கள் இருவர் தினக்கடமையை செய்து விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு நதியினுடைய கரையை சேர்ந்தார்கள் தேச்ச சர்வே மகாத்மானோ முனைய சம்சீத விரத உபஸ்தாப்யே சுபாம்நாபம் விஸ்வாமித்ரமதாபுருவன் மகாத்மானவா மகாத்மாக்களான ஷம்ஷி தவிராகா முடிவுற்ற விரதம் உடையவர்களான தே அந்த முனையக முனிவர்கள் எல்லோரும் சுபாம் நல்ல நாவம் ஓடத்தை உபஸ்தாப்பிய வரவழைத்து அச பின்பு விஸ்வாமித்திரம் விஸ்வாமித்திரரை பார்த்து அவருவன் பின்வருமாறு சொன்னார்கள் மகாத்மாக்களான முடிவுற்ற விரதம் உடையவர்களான அந்த முனிவர்கள் எல்லோரும் நல்ல ஓடத்தை வரவழைத்து பின்பு விஸ்வாமித்திரரை பார்த்து பின்வருமாறு சொன்னார்கள் ஆரோகத் பவான்நாபம் ராஜபுத்திர புரஸ்கிருத அரிஷ்டம் கச்ச பந்தானம் கால விபரிய பவான் தேவரீர் ராஜபுத்திர புரஸ்கிருத ராஜகுமாரர்களை முன்னிட்டு கொண்டவராய் நாவம் ஓடத்தில் ஆரோஹத்து ஏறக்கடவீர் அரிஷ்டம் இனிது பந்தானம் வழியை கச்ச செல்வீராக கால காலதாமதம் மாபோத் வேண்டாம் தேவரீர் ராஜகுமாரர்களை முன்னிட்டு கொண்டவராய் ஓடத்தில் ஏறக்கடவீர் இனிது வழியை செல்வீராக காலதாமதம் ஆக வேண்டாம்

சாகரங்கமாம் கடலை நோக்கி ஓடும் சரித்தம் நதியை தத்தார தாண்டினார் விஸ்வாமித்திரர் அப்படியே என்று சொல்லி அந்த ரிஷிகளையும் மரியாதை செய்து அவ்விருவர்களோடு கூடினவராய் கடலை நோக்கி ஓடும் நதியை தாண்டினார் தத்த சுவத்தம் சப்தம் அதிசம்ரம் மத்தியமாக கனியசா இளையவனோடு சக கூட ராம ஸ்ரீராமர் தோயஸ்ய ஜலத்தின் மத்தியம் நடுவை ஆகமிய அடைந்து தத்த அங்கு சம்ரம்ப அதிசம்ரம்பித்தம் அதிக குழப்பத்துடன் விருத்தி அடைகிற தம் அந்த சப்தம் சப்தத்தை சுஷ்ராவ கேட்டார் இளையவனோடு கூட ஸ்ரீராமர் ஜலத்தின் நடுவை அடைந்து அங்கு அதிக குழப்பத்துடன் விருத்தி அடைகிற அந்த சப்தத்தை கேட்டார் அ ராம சரிின் மத்தியே பப்பிரச்ச முனி புங்கவம் கிமயம் வாரிணோயமான தோமோலோனி அப்பொழுது ராம ஸ்ரீராமர் சரின் மத்தியே நடுநதியில் முனிப்புங்கவம் ரிஷிசிரேஷ்டரே பப்பிரச்ச கேட்டார் பித்தியமானே பிளக்கப்பட்ட வாரிண ஜலத்தினுடைய துமுழக கம்பீரமான துவனி சப்தம் அயம் கிம் இது ஏன் அப்பொழுது ஸ்ரீராமர் நடுநதியில் ரிஷிசிரேஷ்டை கேட்டார் பிளக்கப்பட்ட ஜலத்தினுடைய கம்பீரமான சப்தம் இது ஏன் ராமியுகல சமன்வி கதையமா சர்மா தயார் ராமசிய ஸ்ரீராமருடைய கௌதூகல சமன்வித்தம் உற்சாகத்தோடு கூடின வச்சனம் வார்த்தையை சுருத்வா கேட்டு தர்மாத்மா தர்மாத்மா தஸ்ய அந்த சப்தஸ்ய சப்தத்தினுடைய நிச்சயம் உண்மையை மாச சொன்னார் ஸ்ரீராமருடைய உற்சாகத்தோடு கூடின வார்த்தையை கேட்டு தர்மாத்மா அந்த சப்தத்தினுடைய உண்மையை சொன்னார் கைலாச பருவத்தே ராம மனச நிர்மித்தம் சரஹ பிரஹ்மணா நரசார்தோல தேனேதம் மானசம் சரக மனித மனிதசிரேஷ்டனே ராம ஸ்ரீராம பிரஹ்மணா பிரம்மணால் மனசா மனதால் கைலாச பருவத்தே கைலாசமலையில் சரஹா குளம் நிர்மித்தம் உண்டாக்கப்பட்டது தேன அதினால் இதம் இது மாணசம் மாணசம் எனப்படும் சரஹா சரஸ் மனிதசிரேஷனே ஸ்ரீராமா பிரம்மனால் மனதால் கைலாசமலையில் குளம் உண்டாக்கப்பட்டது அதனால் இது மாணசம் எனப்படும் சரஸ் துசிராவ சரசாம் சரப்பிரவத்திர சரஃப் பிரவத்த சரசினின்று முண்டான சரையூகூ சரையூ பிரம்ம சரசுதா பிரம்ம சரசிலிருந்து பெருகினது புண்யா பாவனமானது சா அது தஸ்மாத் அந்த சரசக குளத்தினின்று சுஸ்ராவ பெருகினது அயோத்தியா அயோத்தியை ஒப்ப கூகத்தை சுற்றி ஓடுகிறது நின்று முண்டான சரையூ பிரம்மசரஸிலிருந்து பெருகினது பாவனமானது அது அந்த குலத்தினின்று பெருகினது அயோத்தியை சுற்றி ஓடுகிறது தோல்தோ ஜனவீம் வாரி சம்ம பிரணாமம் ஜாக்னவீம் கங்கையை அபிவர்த்தத்தை அடைகிறது அயம் இந்த அத்துலக ஈடற்ற ஷதக சப்தம் தசியாக அதனுடைய வாரி சம்சோபஜ ஜலத்தின் மோதலால் உண்டானது ராம ஸ்ரீராமா நியத மனப்பூர்வமாக பிரணாமம் நமஸ்காரத்தை குரு செய் கங்கையை அடைகிறது இந்த ஈடற்ற சப்தம் அதனுடைய ஜலத்தின் மோதலால் உண்டானது ஸ்ரீராமா மனப்பூர்வமாக நமஸ்காரத்தை செய்

தீரம் கடையை ஆசாத்திய அடைந்து லகு விக்ரமோ லேசு உள்ளவர்களாய் து இப்பொழுது நடந்தார்கள் தர்மிஷ்டர்களான அந்த இருவர்கள் அவைகள் இரண்டிற்கும் நமஸ்காரத்தை செய்து தென் கரையை அடைந்து லேசு நடை உள்ளவர்களாய் இப்பொழுது நடந்தார்கள் சவ்வனம் திரு பராத்ம பப்பிரச்ச முனி புங்கவம் சக அந்த ஐக்ஷ்வாக்க இக்ஷ்வாக்கு வம்சத்தவரான நரவராத்மஜக மனிதஸ்ரேஷ்டரின் புத்திரர் கோர ரூபமான அவிப்பிரகத்தம் ஜனசஞ்சாரமில்லாத வனம் வனத்தை திருஷ்டுவா பார்த்து முனி முனிஸ்ரேஷ்டரை பப்ரச்ச கேட்டார் அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தவரான மனிதசிரேஷ்டரின் புத்திரர் கோர ரூபமான ஜனசஞ்சாரமில்லாத வனத்தை பார்த்து முனிசிரேஷ்டரை கேட்டார் அஹோ வனமிதம் பூர்ணம் தேர் தாரோணே நானா பிரக்காரேர் வாஷியபேர்

சில்லிக்கா கணநாதித்தம் சில் வண்டுகளால் ஒலித்து கொண்டிருக்கிற பயங்கர பயங்கரகரங்களான சுவாப்பதேஹி கொடிய மிருகங்களால் தாருண கோரமாக கூவுகிற ஷக்குந்தகி பறவைகளால் பூர்ணம் நிரம்பியதும் நானா பிரக்காரைகி பற்பல பைரவைகி பயங்கரங்களான ஸ்வனேகி சப்தங்களால் பாஷ்யத்பிஹி கோரமாய் கோரமாய்க் கூவுகிற ஷக்குனைகி பக்ஷிகளாலும் சிம்ம சிம்ஹவியாக வராகைகி சிங்கம் புலி பன்றி இவைகளாலும் வாரணைகிச்ச யானைகளாலும் உபசோபித்தம் விளங்குகிறதும் தவாஸ்வக்கரண கதிரைஹீ சவம் அஸ்வகரணம் கதிரம் என்கிற மர விசேஷங்களாலும் பில்வ திந்துக்க பாட்டலைகி பில்வம் திந்துக்கம் பாட்டலம் என்கிற மர மரவிசேஷங்களாலும் பதிரிபிகீச்ச இலந்தை மரங்களாலும் சங்கீர்ணம் அளாவி நிற்கிறதும் தாருணம் பயங்கரமானதுமான இதம் இது கிம்பணம் என்ன காடு ஆச்சரியம் இந்த காடு புகுவதற்கு அரிது சில்வண்டுகளால் ஒலித்து கொண்டிருக்கிறதும் பயங்கரங்களான கொடிய மிருகங்களால் கோரமாக கூவுகிற ப பறவைகளால் நிரம்பியதும் பற்பல பயங்கரங்களான சப்தங்களால் கோரமாய் கூவுகிற பக்ஷிகளாலும் சிங்கம் புலி பன்றி இவைகளாலும் யானைகளாலும் விளங்கிறதும் தவம் அஸ்வகரணம் கதிரம் என்கிற மர விசேஷங்களாலும் பில்வம் திந்துக்கம் பாட்டலம் என்கிற மர விசேஷங்களாலும் இலந்தை மரங்களாலும் அளாவி நிற்கிறதும் பயங்கரமானதுமான இது என்ன காடு தமோ வாச்ச தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி சுத்தாரோ நம்பனம் மகாதேஜா மகா தேஜஸ்வியான மகாமுனிஹி மகாமுனிவரான விஸ்வாமித்ர விஸ்வாமித்திரர் தம் அவரை பார்த்து ஹுவாச்ச பின்வருமாறு சொன்னார் வத்ச ஓ குழந்தாய் கக்குஸ்த குஸ்த வம்சத்தவனே ஏத்தத் ஏதத் இந்த தாருணம் வனம் பயங்கரமான வனம் யதா என்னவென்று ஸ்ரோய்தாம் கேட்கப்படட்டும் மகா தேஜஸ்வியான மகா முனிவரான விஸ்வாமித்திரர் அவரை பார்த்து பின்வருமாறு சொன்னார் ஓ குழந்தாய் க இந்த பயங்கரமான வனம் என்னவென்று கேட்கப்படட்டும் தேவ நிர்மாண நிர்மிதோ நரோத்தம நரஸ்ரேஷ்டனே ஏதோச்ச இவ்விரண்டும் பூர்வம் முன்பு ஸ்வீதோச்ச சுபிக்ஷமானதும் தேவ நிர்மாண நிர்மித்தோ தேவர்களால் உண்டாக்கப்பட்டது போல் உண்டாக்கப்பட்ட மலதாகா மலதங்கள் கருஷாகா கருச்சங்கள் என்ற ஜனபதோ ஆஸ்தாம் நாடுகளாயிருந்தன நரசரேஷ்டனே இவ்விரண்டும் முன்பு சுபிக்ஷமானதும் தேவர்களால் உண்டாக்கப்பட்டது போல் உண்டாக்கப்பட்ட மலதங்கள் கரூச்சங்கள் என்ற நாடுகளாயிருந்தன புராவத்திரே ராமிப்ளம்

சமபிப்ளத்தம் பீடிக்கப்பட்ட சஹசிராக்ஷமிந்திரனை பிரஹ்மஹத்யா பிரஹ்மஹத்தி ஆவிஷத் பிடித்து கொண்டது யதா எப்பொழுதோ அப்பொழுது தேவாஹா தேவர்களும் தப்போதனாகா தப்போநிதிகளான ருஷயகச்ச முனிவர்களும் தம் அந்த இந்திரமிந்திரனை ஸ்நாப்பயன் நீராட்டினார்கள் கலசெய்கி குடங்களால் ஸ்னாப்பயமாசுகூ தீர்த்தமாட்டினார்கள் அஸ்யே இவனுடைய மலம் பாபத்தை பிரமோச்சையன் விடுவிப்பித்தார்கள் ஓ ராமா முன்பு விருத்ராசுரவதையில் அசுஷியாலும் பசியாலும் பீடிக்கப்பட்ட இந்திரனை பிரம்மஹத்தி பிடித்து கொண்டது எப்பொழுதோ அப்பொழுது தேவர்களும் நிதிகளான முனிவர்களும் அந்த இந்திரனை நீராட்டினார்கள் குடங்களால் தீர்த்தமாட்டினார்கள் இவனுடைய பாபத்தை விடுவிப்பித்தார்கள் इह भूम्या मलम दत्वा दत्वा कौरोषमेव च शरीरज ततो से तो हर्षम प्रपेदी इह इंद भूम्या भूम महेंद्र से महेंद्र शरीरज शरीर मलम पापते दत्वा नीकी कारोषम च पशियम एव कूड दत्वा नीकी तत हर्षम संतोषते प्रपेदिरे अड़ा இந்த பூமியில் மகேந்திரனுடைய சரீரத்தில் உண்டான பாபத்தை நீக்கி பசியையும் கூட நீக்கி அதனால் சந்தோஷத்தை அடைந்தார்கள் நிர்மலோ நிஷ்கரு சுச்சிந்தோ யதாபத் ததோ தேசஸ்ய சுப்பிரீத்தோ வரம் பிரபுரனுத்தமம் எதா எப்பொழுது இந்திரஹா இந்திரன் நிர்மலா பாபமற்றவனாய் நிஷ்கருஷகா பசியற்றவனாய் சுச்சிஹி பரிசுத்தனாய் அபவச்ச ஆனானோ அப்பொழுது சுப்பிரீத்த சந்தோஷமடைந்த பிரபு பிரபு தேசிய தேசத்திற்கு அனுத்தமுத்தமான வரம் வரத்தை ததோ கொடுத்தார் எப்பொழுது இந்திரன் பாபமற்றவனாய் பசியற்றவனாய் பரிசுத்தனாய் ஆனானோ அப்பொழுது சந்தோஷமடைந்த பிரபு தேசத்திற்கு உத்தமமான வரத்தை கொடுத்தார் இமோ ஜன மம என்னுடைய அங்க மலதாரினோ அவயத்திலிருந்த பாவங்களை தரித்தவைகளான இமௌ இவ்விரண்டு ஸ்பீத்தோ செழிப்பான ஜனபதோ தேசங்களும் மலதாகாச்ச மலத நாடுகளென்றும் கருஷாகாச்ச கருஷ நாடுகளென்றும் லோக்கே உலகில் கியாத்திம் கியாத்தியை கமிஷியத்தக அடையப்போகின்றேன் என்னுடைய அவயத்திலிருந்த பாவங்களை தரித்தவைகளான இவ்விரண்டு செழிப்பான தேசங்களும் மலத நாடுகள் என்றும் கருச்ச நாடுகள் என்றும் உலகில் ஜாத்தியை அடையப் போகின்றேன் சாது சிதிவா பாக்கசாசனமப் தேசஸ்ய பூஜாம் தாம் திருஷ்டுவா கிருத்தாம் சக்கரேன தீமதா தீமதா தீமானான சக்கரேன இந்திரனால் தேசசிய தேசத்திற்கு கிருத்தம் செய்யப்பட்ட தாம் பூஜாம் அந்த ஆசீர்வாதத்தை திருஷ்டுவா பார்த்து தேவாகா தேவர்கள் சாது சாது நல்லது நல்லது இ என்று தம் அந்த பாக்க பாக்கசாசனம் இந்திரனைப் பார்த்து அப்ருவன் சொன்னார்கள் தீமானான இந்திரனால் தேசத்திற்கு செய்யப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தேவர்கள் நல்லது நல்லது என்று அந்த இந்திரனை பார்த்து சொன்னார்கள் ஏதோ ஜன பதோஸ்வீதோ தீர்கால மறிந்தமலதாச்சருஷாச்ச உதித்தோ தன தான்யத அறிந்தம சத்துருக்களை அழிப்போனே ஏதோ இவ்விரண்டு ஸ்பீதோ செழிப்பான ஜனபதோ நாடுகளும் மலதாகாச்ச மலத நாடுகளென்றும் கருஷாகாச்ச கருஷ நாடுகளென்றும் தீர்கா காலம் வெகுகாலம் தனதானியதக தனதானியங்களால் முதித்தோ உள்ளவைகளாயிருந்தன சத்ருக்களை அழிப்போனே இவ்விரண்டு செழிப்பான நாடுகளும் மலத நாடுகளென்றும் கருச்ச என்றும் வெகுகாலம் தனதானியங்களால் புஷ்டியுள்ளவைகளாயிருந்தன கசியச்சி காலசியை காமரூபிணே பலம்நாகசகசிரியபூத் ताटका नाम भद्रम ते भसुंदे धीमता मरीच राक्षसपुत्र ये शक्रपराक्रम वृत्तबागो महाशीर्ष विपुलास्त राक्षसो भैरवाकारो त्रासयते प्रजा கசிய சேத் ஒரு காலசிய அத்த காலத்திற்கு பின்பு பிரத்தபாகுகோ கடைச்சல் பிடித்தவை போன்ற கைகளை உடையவனும் மகாசீர்ஷகா பெருமண்டை உள்ளவனும் மகான் பெருத்தவனும் விப்புலாசிய தனுகு அகன்ற முகம் தேகம் இவைகளை உடையவனும் பைரவாக்காரகா பயங்கர உருவம் உள்ளவனும் சக்கர பராக்கிரமக இந்திரனுக்கு ஒப்பான பலம் உள்ளவனுமாகிய மாரீச்சக மாரீச்சன் என்ற இராட்சசக இராட்சதன் எஸ்யாகா எவளுக்கு புத்திரஹா புத்திரனாய் ராட்சசகா பேய் சுபாவம் உடையவனாய் நித்தியம் எப்பொழுதும் பிரஜா மனிதர்களை திராசையத்தே பயமுறுத்துகின்றானோ அந்த காமரூபினி நினைத்த உருவம் கொள்ள வல்லவளும் நாகசகசிரசிய ஆயிரம் யானைகளுடைய பலம் ஹீ பலத்தையும் தாரயந்தி தரிக்கிறவளும் யக்ஷி வை யக்ஷினியும் தீமதா தீமானான சுந்தசிய சுந்தனுக்கு பாரியாத்தோ பாரியையுமான தாடக்கா நாம தாடகே என்பவள் ததா அப்பொழுது அபூத் உண்டானாள் தே இதிலிருந்து உனக்கு பெரும் புகழ் கிடைக்கும் ஒரு காலத்திற்கு பின்பு கடைச்சல் பிடித்தவை போன்ற கைகளை உடையவனும் பெருமண்டை உள்ளவனும் பெருத்தவனும் அகன்ற முகம் தேகம் இவைகளை உடையவனும் பயங்கர உருவம் உள்ளவனும் இந்திரனுக்கு ஒப்பான பலம் உள்ளவனுமாகிய என்ற ராட்சதன் எவளுக்கு புத்திரனாய் பே சுபாவம் உடையவனாய் எப்பொழுது மனிதர்களை பயமுறுத்துகின்றானோ அந்த நினைத்த உருவக் கொள்ளம் வல்லவல்லவளும் நினைத்த உருவம் கொள்ள வல்லவளும் ஆயிரம் யானைகளுடைய பலத்தையும் தரிக்கிறவளும் யக்ஷினியும் தீமானான சுந்தனுக்கு பாரியையுமான தாடகை என்பவள் அப்பொழுது உண்டானாள் இதிலிருந்து உனக்கு பெரும் புகழ் கிடைக்கும் இமோஜன பதோநித்தியம் வினாஷீ ராகவ மலதாம் ராகவா ஓ ராகவா மலதான்ச மலதங்கள் என்றவும் கருஷான்ச கரோச்சங்கள் என்றவும் இமோ இவ்விரண்டு ஜனபதோ நாடுகளே துஷ்டச்சாரினி உள்ள தாடகா தாடகை நித்தியம் நாடோறும் விநாசயத்தி நாசம் செய்து கொண்டிருக்கிறாள் ஓ ராகவா மலதங்கள் என்றவும் கரூச்சங்கள் என்றவும் இவ்விரண்டு நாடுகளை துர்நடத்தையுள்ள தாடகை நாடோறும் நாசம் செய்து கொண்டிருக்கிறாள் சேயம் பாரிய வசத்தோஜனை அத்தவியம் தாடகையள் பந்தானம் வழியை ஆவாரியே மறைத்து கொண்டு அத்தியதோஜனை ஒன்றரை யோஜனையில் வசதி வசிக்கிறாள் அத்தவ இனிமேல் தாடக்கையாக தாடகையினுடைய வனம் வனம் எதோ அங்கு கந்தவியம் போக வேண்டும் அந்த இவள் வழியை மறைத்து கொண்டு ஒன்றரை யோஜனையில் வசிக்கிறாள் இனிமேல் தாடகையினுடைய வனம் எங்கோ அங்கு போக வேண்டும் துஷ்ட மன்னியோகாதிமம் தேசம் குரு நிஷ்கண்ட கம்புன மன்னி யோகாத் என்னுடைய கட்டளையினால் ஸ்வபாகுபலம் உன் புஜபலத்தை ஆசிரித்திய கொண்டு இமாம் இந்த துஷ்டசாரிணீம் துர்நடத்தை உடையவளே ஜஹிக் வெல்லக்கடவாய் இமம் இந்த தேசம் நாட்டை புனக மறுபடியும் நிஷ்கண்டகம் பயமற்றதாக குரு செய் என்னுடைய கட்டளையினால் உன் புஜபலத்தை கொண்டு இந்த துர்நடத்தை உடையவளை வெல்லக்கடவாய் இந்த நாட்டை மறுபடியும் பயமற்றதாக செய் நி கஷ்டமோ மீசம் ஹோரையா பயங்கரமான அசிய வெல்ல முடியாதவளான யிணிய யிணியாள் ஈதமிப்படி உற்சாதித்தம் நிர்ஜனமாக செய்யப்பட்ட இமம் இந்த தேசம் தேசத்தை கந்தும் அடைவதற்கு அந்நக வேறு கஷ்டித் ஒருவன் சக்தகான சக்தனாகிறான் இல்லை ஹி அல்லவா ஸ்ரீராமா பயங்கரையான வெல்ல முடியாதவளான யக்ஷினியால் இப்படி நிர்ஜனமாக செய்யப்பட்ட இந்த தேசத்தை அடைவதற்கு வேறு ஒருவன் சக்தனாகிறான் இல்லை அல்லவா ஏதத்தை எதைத்தாரோம் வனம் யாச்சோம் சர்வம் அத் வனம் இன் காடுச்சம்திணீனால் எதா மெட்சோலியவம் தருணம் கொடுமையாய் உத்சாதித்தஜன அத்திய அப்பொழுதும் கூட நிவர்த்தத்தேன திரும்புகிறாள் இல்லை இது சர்வம் எல்லாம் தே உனக்கு ஆக்கியாத்தம் சொல்லப்பட்டது இந்த காடு சமஸ்தமும் யக்ஷினியினால் சொல் மேற்சொல்லிய வண்ணம் கொடுமையாய் நிர்ஜனமாக்கப்பட்டது அப்பொழுதும் கூட திரும்புகிறாள் இல்லை இது எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டது इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदि काव्ये बालकांडे चतुर्विंशः सर्गः